திடீரென்று நீதிமன்றத்திற்கு போய் நீதி கேட்டார்கள். என்ன ஆயிற்று என்று கேட்கிறார்கள். அந்த பெண்ணை கொண்டு வந்து நீதிமன்றத்தில் நிறுத்த சொல்லி உத்தரவிடுகிறார்கள். அந்த பெண்ணை நீதிமன்றத்தில் நிறுத்திய போது பெஞ்சமின் மொலாய்ஸ் எழுதுகிறார். நீதிபதி கேட்கிறார், அம்மா முறைப்படி கேட்க வேண்டியது, எப்பவுமே போலீஸ் ஸ்டேஷனில் போய் ரெண்டு நாள் வச்சுருந்தா சிறைக்கு அனுப்புவதற்கு முன்னால் நீதிபதி கேட்க வேண்டிய கேள்வி, சிறையில் உனக்கு ஏதாவது கொடுமை பண்ணாங்களா, நீ ஏதாவது சொல்ல விரும்புறியா அப்படின்னு கேட்பாங்க. என்ன படம் கேட்டார் ஓபி சைனி ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி, நீ ஏதாவது சொல்ல விரும்புறியான்னாரு. ஒன்றும் கேட்கல, உங்கள்கிட்ட நான் பெயில் கூட கேட்கலைங்க. இன்றைக்கி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு பத்திரிகையில் செய்தி போட்டிருக்கான் முதல் பக்கத்தில், ராஜா கீப்ஸ் 6,000 crore அப்ராட் இன் இஸ் ஒய்ஃப் நேம், ராஜா 6,000 crore வெளிநாட்டில் பதுக்கி வைத்திருக்கிறார் அப்படின்னு கடைசியாக போட்டால் பரவாயில்ல, முத பக்க செய்தியாக தான் போட்டவன் சாதாரண பத்திரிகையாக இருந்தால் பரவாயில்ல, நம்ம ஜூரிய நிறுவனம் மாதிரி சும்மா குப்பை பத்திரிகையாக இருந்தால் பரவாயில்ல, போட்டது டைம்ஸ் ஆஃப் இந்தியா. நான் சொன்னேன், டைம்ஸ் ஆஃப் இந்தியா கேரிஸ் ஆர்டிகல் டுடே ஆஸ் இஃப் ஐ ஆம் கீப்பிங் 3,000 rupees அப்ராட், சிபிஐ ஆஃபீஸர்ஸ் ஆர் ஹியர், இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ் ஆர் ஹியர், ஐ வாண்ட் டு சேலஞ்ச் த்ரூ திஸ் கோர்ட். நான் உங்கள் மூலமாக அவங்களுக்குலாம் சவால் விடுறேன். If you are able to locate $1 in India or abroad, I will not contest this case. I will remain the entire life in my jail. And if you are able to locate $1 in India or abroad, I will not contest this case. Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.